வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான இயற்கையிலிருந்தே ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது முக்கியம். அது கூட வந்து சேர்த்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள அன்றாடம் உணவுல குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால நரம்புகள் பலவீனமாவது நமக்கு முன்னாடியே தடுக்கப்படும், வலிமையாக நம்மளுடைய நரம்புகள் மாறும். இப்போ நம்ம நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிக அளவில் நிறைந்திருக்கின்றன. பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. எனவே தொடர்ந்து விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்ற சத்துக்களுமே அதிகமாக இருக்கு. நரம்புகள் பலம் பெறணும்னு நினைக்கிறவங்க பன்றி இறைச்சிகளையும் தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். ஓட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீஷியம், இரும்பு சத்து, ஜிங்க் மற்றும் போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் உங்களை அமைதியடைய செஞ்சு நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும் போது நீங்கள் ஓட்ஸை வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இருக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து. இந்த விட்டமின் குறைபாடு தான் இந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதத்தால் நமக்கு உண்டாகுது. அப்போ இந்த விட்டமினை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கலாம். மீன்களில் விட்டமின் பி அதிக அளவில் வந்திருக்கு. ஆகவே நீங்கள் அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் முன்னாடியே தடுக்கலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் குணமும் படுத்திக்கலாம். குறைந்தது வாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை மீன் சாப்பிடுவது, 2 நாட்கள் மீன் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு மீனை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இறைச்சிகளையும் அப்பப்போ நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் இந்த இறைச்சிகளிலிருந்து உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இதனால் நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக் கொள்ளலாம். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. ஏன் அப்படின்னா இது உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், அப்புறம் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பால் பொருட்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட சத்து பால் பொருட்களையும் அதிக அளவில் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க அத்திப்பழத்தை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அப்படின்றதால நரம்புகளையும் அத்திப்பழம் வலுப்படுத்தும். அத்திப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது 2 பழங்கள் நீங்கள் சாப்பிட்டாலே போதும், உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும், புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்கும். இந்த அத்திப்பழத்தை நீங்கள் உலர்ந்த அத்திப்பழமாகவும் எடுத்துக்கலாம் அல்லது அப்படியேவும் சாப்பிடலாம். இது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தி நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்யும், வராமலும் தடுக்கும். பிறண்டு
பிரண்டையே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுகளை சேர்த்துக்கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நீங்கள் வாரம் இரண்டு முறை சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதனால் நீங்கள் பிரண்டையும் தொடர்ந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை அந்த மாதுளம் பழம் தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தந்து இதன் மூலமாக நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்தக்கூடியதாக மாதுளம் பழம் இருக்கு. உங்களுடைய நரம்புகளை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும் மாதுளம் பழம். தொடர்ந்து மாதுளம் பழம் சாப்பிடுவதையும் பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. சர்க்கரை சேர்க்கப்படாத மாதுளம் பழத்தினுடைய விதைகளாக ஆகக்கூடிய அந்த ஜூஸ் அதை வந்து நீங்க குடிக்கும் பொழுது உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும். நெல்லிக்காயை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காயுடைய பொதுவான நன்மைகள் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதை விடவும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் அப்படின்றது நீங்க கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் உங்களுக்கு வலுப்பெறும். இதை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவரும் கிடைக்கும். கூடுதலாக நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளுமே நீங்க வராமல் தடுத்துக்கலாம். நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காயை தொடர்ந்து நீங்க சாப்பிடுவதோ ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். வெற்றிலையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. நீங்க வெற்றிலையை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் நீங்க தடுத்துக்கலாம். கூடுதலாக உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு. இதன் மூலமாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அப்போருந்தே வெற்றிலையை பயன்படுத்திட்டு இருக்கும்போது நரம்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்ந்தாங்க. ஸோ வெற்றிலையை நம்ம உணவு உண்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு மூன்று முறை நம்ம இந்த முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு பலத்தை முருங்கைக்கீரை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரையை தொடர்ந்து வாரத்தில் எப்போவது ஒரு தடவையாவது எடுத்துக்க பாருங்க, உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை வந்து பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கிறது. இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் இது ரெண்டுமே உங்களுக்கு பலம் பெறும். ஸோ போன்ஸ் அப்புறம் நர்வ்ஸ் ரெண்டுமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது. நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பாலில் கலந்து சாப்பிடும்போது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடம்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். பழங்கள் பொதுவாகவே நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொண்டே இருக்கணும். குழந்தைகளை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும், குறிப்பாக வயதானவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த பழம் வந்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம், அல்லது உணவு சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம். ஆனால் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம முன்னாடியே விடுபடலாம். அதுவும் முதியவர்களில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க பழங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு குணப்படுத்தப்படும். கீரைகளையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு பழங்கள் போல நம்ம எடுத்துக்கணும். அதாவது வந்து வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாகவே பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஸ்பெசிஃபிக்காக நரம்புகளை உங்களுக்கு நீங்கள் பலப்படுத்திக்கலாம். வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் க்யூர் ஆகிறதுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தலைமுறையினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு பொதுவாக எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம் போன்ற பிரச்சனைகள்லாம் பொதுவாக ஏற்படுது. அப்புறம் கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகளும் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஊட்டச்சத்து, நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. உங்களை நரம்புகள் பலம் பெற வைத்துக்கோங்க. நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நீங்கள் வந்து வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.